திரையில் நடிக்க சொன்னால் வெளியில் நடிச்சுன்னுக்கிறானுங்க. இல்லை மியூசிக் விஜய் ஆண்டனி மியூசிக்னு சொல்ல முடியல. யூனோ சம்திங், இதுக்கு மேலே நமக்கு இங்கிலீஷ் தெரியல, நான் தமிழில் பேசிடுறேன். தயவு செய்து எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள். சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நல்லா இருக்கும் படம். ஆக்சுவலி மேபி நெக்ஸ்ட் டைம் அவர் மூவி எடுத்தாருன்னா இதெல்லாம் பண்ணாம இருங்கன்னு சொல்றதுக்கு தான் நான் சொல்றேனே தவிர, நீங்க அழுதுட்டே ஃபீல் பண்ணலாம். ரொம்ப சூப்பர் மூவி. போன வாட்டி என்ன சொல்கிறது, போன வாரம் வந்து குலசாமின்னு சாமி வாசம் போட்டு வந்தானுங்க, அது முந்தின வரி ஒன்று ஒன்று வரானுங்க. இவங்க வந்து திரையில் நடிக்க சொன்னால் வெளியில் நடிச்சுன்னுக்கிறானுங்க. கேட்டால் எனக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்கிறானுங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் திரைக்கில் ஒரு சவுண்டு இன்ஜினியராக உள்ளே வந்தார் பெருக்கிற பையனா. அதுக்கப்புறம் சவுண்டு இன்ஜினியர் மியூசிக் டைரக்டர் ஆகி அச்சு கலகுனார். எல்லா இம்பார்ட்டும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்டராக பரிணமிச்சிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே வேறு டைரக்டர் கூட இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரலாம். இவர் ரஜினிக்கே ஒரு படம் பண்ணலாம், அவ்வளோ அழகாக பண்ணுறேன். இது ஒரு ஃபீல் குட் மூவி, ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம். அவர் அங்கே திரையில் அழுகிறப்போ நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. இறங்க டிஆர் படத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தாய் தங்க பாசத்தை உணர்த்தின ஒரே படம் இதுவாக நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக. ஆமாம், செகண்ட் ஹாஃபில் வந்து வில்லன்கள் இல்லாமல் போனது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. மக்களை பற்றியும் தங்கச்சி சென்டிமெண்ட்டை பற்றியும் அதிகமாக சொன்னதுனால அந்த வில்லன்களோட பாதிப்பு இல்லை. கிளைமேக்ஸே இது வரைக்கும் நம்ம வில்லன்களால் தானே முடிச்சிருக்கிறோம். இப்போ வில்லன்கள் இல்லாமல் முடிக்கிறப்போ அது ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் அது நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு ஃபீலிங்ஸில் முடிச்சிட்டாங்க. இல்லை ஃபுல்லாக இது தான், அது பேர் நான் எடிட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் காட்டினதுலாம் கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. பட் ஓவரால் மூவி நல்லா இருந்தது. டூவில் ஒன்றை விட டூ நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி சொல்லி நார்மல் மூவி மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒன்றை விட டூ பார்க்கலாம் நல்லா இருந்தது. ஆ, படம் பார்த்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஆ, லெவலாக அந்த அளவுக்கு இல்லை. ஆ, ஹீரோயினும் நல்லா தான் இருந்தாங்க. ஆ, அவங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு இருந்துச்சு. ஆ, அவுட் ஆஃப் 10 எவ்வளவு மார்க் தருவீங்க? 9. இல்லை மியூசிக் விஜய் ஆண்டனி மியூசிக்னு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு இல்லை. இல்லை இல்லை, ஸ்டோரி வைஸ் சூப்பர், அவசம், செம்மையாக இருந்துச்சு படம். என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு அந்த சென்டிமெண்ட் தான் பிடிச்சிருந்தது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆ, பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஹீரோ விஜய் ஆண்டனி சார், யுவர் ஆக்டிங் இஸ் வெரி பர்ஃபெக்ட். யூ நோ இங்கிலீஷ்? Why are you laughing? Yeah, yeah, I know. Okay, because I am looking like rich, but inside I am Pichaikaran too. This film have a two hero. Thank you. Please come here. You know something, இதுக்கு மேல நமக்கு இங்கிலீஷ் தெரியல, நான் தமிழ்ல பேசிறேன். தனிந்தது காடு, பிச்சைக்காரன் டூக்கு வணக்கத்தை போடு போடு. மம்மி, டாடி, தேங்க்யூ. இந்த பிச்சைக்காரன் டூ படம் பேரு தான் பிச்சைக்காரன் டூ அப்படின்னு இருக்கு. ஆனா படம் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கு. இந்த கோட்டு கூட நம்ம விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் யூஸ் பண்ண அந்த கோட்டு தான். இந்த கூலிங் கிளாஸும் அவர்கிட்ட நான் கேட்டு தான் வாங்கினேன். படம் வந்து அருமையாக இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோயின் காவியா, காவியா பச்சையா மஞ்சையா சிவப்பா அப்படின்ற மாதிரி காவியா நீங்கள் வந்து நல்லா அழகாக இருக்கீங்க. இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, ஒரு ஒருத்தருமே அவர்களுடைய பங்கை வந்து சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி என்னுடைய தலைவன் மன்சூர் அலிகான் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாரு, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. விஜய் ஆண்டனி சார், நீ செத்து போன சவண்டா, எமனா பார்த்து சிரிச்சவண்டா. உண்மையிலேயே இந்த படத்திற்கு நீங்க வந்து அவ்வளவு உழைப்பு போட்டிருக்கீங்க விஜய் ஆண்டனி சார். மொத்தத்தில் இந்த படம் வந்து பிச்சைக்காரன் டூ மட்டும் இல்லை, 3, 4, 5 மம்மி டாடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் வந்து தேங்க்யூ. இந்த படம் வந்து அருமையாக இருக்குது, படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி
வித்தியாசமான கதைகள் வந்தாதான் படங்களை வந்து இன்னமும் ரசிக்கிறதுக்கு நம்மளுடைய ரசிகர்கள் இன்னும் காத்துட்டு இருக்காங்க. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அம்மி, டாடி, ஆன்ட்டி, அங்கிள், என்ன சார் யாரு? ஆன்ட்டி, ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ், ப்ளீஸ் ப்ளீஸ் கம் ஹியர். திஸ் இஸ் பிச்சைக்காரன் டூ, ப்ளீஸ் கேபம். Your sister also coming here. Six pack ka gaadi thaleva. Please come. Pichaikaran two. Varangala liya ba? Varliya? Ade thambi varangala liya? Varliya? Okay, thank you. Pichaikaran two padatha paarenga. Enjoy pannunga. Thank you. Thank you. Thank you. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அழுதா தான் நம்ம மனுஷன், இல்லைன்னா மனுஷனே கிடையாது. அதை தான் சொல்கிறாங்க, மனுஷனாக வாழுங்கடா, பணத்தை பணத்தை சேர்த்து வைக்காதீங்கடான்னு. நிறைய பேர் தான் இருக்கானுங்களே லஞ்சம் வாங்கிட்டு இது பண்ணிட்டு, அவனுங்களுக்கெல்லாம் சரியான செருப்படி. தயவு செய்து எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள். உங்களுக்கு டிக்கெட் இல்லைன்னா கூட சொல்லுங்கள், நான் ஸ்பான்சர் பண்ணி கொடுக்குறேன், வந்து பார்த்து திருந்துங்கடா, அவ்வளோதான். ரெண்டு பாட்டில் ரெண்டுமே நல்லா இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸில் ரெண்டுமே சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் படம். ஆக்சுவலி ரெண்டுமே சூப்பர். மியூசிக்லாம் பயங்கரம் விஜய் ஆண்டனி வைப்பில், ஸோ சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு படம். ஆ, டைட்டில் ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆ, இன்னும் நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. சீக்கிரம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஆ, கிளைமேக்ஸ்லாம் நல்லா கூஸ் பம்ப்ஸோட இருந்துச்சு. ஆ, கண்டிப்பாக சூப்பராக. பாருங்க பீலே பிகிலி பில்லி 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 எப்படி ஸ்பாடு? பீலே பிகிலி 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 பில்லி பில்லி பீலே பிகிலி பிகிலி பில்லி பில்லி பில்லி. சாமி ரெண்டு ரூபா போட்டா தான் பேசுவேன். சரி சாமி, ரெண்டு எப்படி நடிச்சிருக்காப்ல சாமி? சூப்பரா இருக்கு சாமி, அருமையா ஒண்ணு இருக்காரு. ஆனா மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? அல்டிமேட்டா இருக்கு. பண்ணி வேறதுலயாவது கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஹீரோயினை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதான் சொன்ன, எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு எல்லா பாட்டும். ஏன்னா எல்லாமே வந்து விஜய் ஆண்டனி நம்ம 90s கிட்ஸில் வந்து எல்லாரும் அவரோட பாட்டை கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஸோ அந்த பாட்டெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மூவியில் ஐ திங்க் அவர் பாட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் அதுதான் அவரோட ஸ்ட்ராங் ஜான்ரு. ஸோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி மூவி வாஸ் லைக் ரியலி நைஸ். எல்லாரும் கண்டிப்பாக மறக்காமல் அந்த தேட்டரில் பாருங்க. அவர் டான்ஸ் எல்லாம் ஆடலங்க, அவர் மற்றவங்களை ஆட் ஆஹா இல்லை, டான்ஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் மேபி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டான்ஸ் எல்லாம் வந்து அவர் ஆடல, ஆடுறத பார்க்குறாரு. மியூசிக் போட்டிருக்காரு, நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு, பாட்டு மட்டும் மஸ்காரா சாங் மாதிரி இருக்கு எல்லாமே. படத்தில் என்ன விஷயம் வந்து புதுசா? இதில் புதுசுன்னு பார்த்தோம்னா மெசேஜ் ஆக்சுவலாக என்னன்னா, புதுசுன்னு பார்த்தோம்னா ஒரு பணக்காரன் வந்து பணக்காரனே இருக்கிறதுக்கு ஏழை ஏழையவே தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு மெசேஜ் இதில் வருது. அது கொஞ்சம் புதுசாக இருக்கும், ரைட்டு தான். அதே மாதிரி ஒரு ஒரு மனிதனோட லைஃப் வாழ்க்கைக்கு வந்து ஒரு மினிமம் எவ்வளோ அவங்களோட வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி 20,000 இல்லை 30,000, ஒருத்தருக்கு 50,000 தேவைப்படும், ஒருத்தருக்கு 1,00,000 தேவைப்படும். அதுதான் அந்த லைஃப். அதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கு 1,00,000 கோடி, 2,00,000 கோடி, 10,00,000 கோடிலாம் எதுக்கு அந்த காசு அப்படின்ற, அதை வச்சு எத்தனை வருஷம் நம்மளால் வாழ்ந்துட முடியும்? மேக்ஸிமம் 60 வருஷம் தான். 10,00,000 கோடிலாம் கணக்கு போட்டால் ஒரு சீன் வருது, ஒரு 1,00,000 கோடி இருக்குது. அந்த 1,00,000 கோடி கணக்கு போனால் ஒரு 10,00,000 வருஷம் வாழணும் அவர் அந்த பணத்தை வச்சுட்டு இருப்போமா நம்ம? ஸோ அது சொல்லிடுறாங்க, புதுசாக இருந்தது ஆக்சுவலாக. அதெல்லாம் நம்ம வாழ முடியாது இல்லையா, 60-70 வருஷம் வாழும், அதுக்கு தேவையான பணம் அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் அவங்க சம்பாதிச்சுக்க போகிறாங்க. அந்த இது நல்லா இருந்தது.
என்னன்னா இப்ப ஒரு பிரைவேட்டா ஒரு மக்களுக்கு நல்லது நினைக்கிறாரு, அதை கவர்மெண்ட் வந்து நம்ம இப்ப நல்லது பண்ண வந்து அடுத்த சிஎம்ஓ வந்துடும் என்ன போட்டு அப்படின்னு அதை கெடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு ஒருத்தவங்க சொல்லுவான் அதெல்லாம் வேணாம் நல்லது யாரும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்னது வருது. கவர்மெண்ட் பெருசாக அதில் அந்த இது வராது. படத்துக்கு ரேட்டிங் 10 எட்டு கொடுக்கலாம் ப்ரோ, 7-8 தாராளமாக கொடுக்கலாம். இது கண்டிப்பாக என்னென்னா இப்போ வரந்த மோசமான படங்களை விட இது வந்து நல்லாவே இருக்குது. இப்போ வந்த சமீப ரெண்டு மூணு படம் இந்த ஃபரானா இந்த குட் நைட்டு இந்த படம்லாம் ஒரு மாதிரி ஒரு பேர் எடுத்தது இல்லையா, அதெல்லாம் அயோத்தி இருந்தாலும் அது மாதிரி இது ஒரு நல்ல நேம் தான். கண்டிப்பாக பிச்சைக்காரன் ஒன்று மாதிரி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம், ரொம்ப ஏமாத்தாது. தேங்க்ஸ் ப்ரோ. வேறு லெவலில் டைரெக்ஷன் கொடுத்துருக்காரு. சூப்பர் சார், உங்களோட எஃபோர்ட்க்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு எங்களை மாதிரி ஆடியன்ஸ்லாம் இருக்கும். சூப்பர் சூப்பராக இருக்குது. கண்டினியூவில் கொஞ்சம் வேறு மாதிரி தான், அதில் வந்து அம்மா சென்டிமெண்ட், இதில் வந்து பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்ட் மாதிரி இருக்குது. பட் அதில் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட நீங்கள் வந்து உங்கள் கண்ணை கூட சிமிட்ட முடியாது, கண்ணு வந்து டீயர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே எல்லோரும் ஒரு ரெண்டு காட்சி வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். அது நீங்கள் அப்படியே தொடச்சிட்டு அந்த மூவி பார்த்துட்டே நீங்கள் அழுதுகிட்டே ஃபீல் பண்ணலாம். ரொம்ப சூப்பர் மூவி, செம்மையாக இருக்குது, வேறு லெவல் இருக்குது. ஆ இல்லை சார், அதெல்லாம் எதுவுமே தெரியல. அவர் ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்க மாதிரி இருக்காரோ அதே மாதிரி தான் இருக்காரு, அதெல்லாம் எதுவுமே தெரியல. செம்மையாக இருக்குது ப்ரோ, இன்டர்வலுக்கு பயங்கர இன்டர்வல். பாட்டு ஒன்றோட பாட்டு நல்லா கருமையாக இருக்குது. பயங்கர எமோஷனலா இருந்தது. சூப்பர் 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 சம மெசேஜ்.